வெறும் மொழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தமிழ் தேசியமாகாது. இந்தியா இருக்கிற வரை இந்து மதம் இருக்கும். இந்து மதம் என்பதுதான் இந்தியாவாக இருக்கிறது. இந்து மதம் இருக்கிற வரையில் சாதிய ஆதிக்கம் இருக்கும், சாதிய கட்டமைப்பு இருக்கும். சாதிய கட்டமைப்பு இருக்கிற வரையில் பார்ப்பன மேலாதிக்கம் இருக்கும். அதிலிருந்து நம்மால் விடுபட முடியாது. ஆகவே தமிழ்நாடு என்பது ஒரு தனி தேசமாக விடுதலை பெற வேண்டும் என்பது பாவலர் ஐயாவின் கருத்தாக்கமாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு விடுதலைப்படையை உருவாக்கிய தமிழரசனை போற்றினார் நம்முடைய ஐயா பாவலரர் அவர்கள். அதனால்தான் தமிழீடு விடுதலைக்கான அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றினார் பாவலரர் ஐயா அவர்கள். தமிழில் இருக்கிற இந்தியை, தமிழில் இருக்கிற சமற்கிருதத்தை, தமிழில் இருக்கிற ஆங்கில சொற்களை வெளியேற்றிவிட்டு மொழியை தூய்மைப்படுத்துவது என்று பொருள் அல்ல. அந்த தமிழில் கலந்திருக்கிற சமற்கிருதம் என்பது சமற்கிருத ஆதிக்கத்தை, அந்த சமற்கிருத மொழியை எவன் தன்னுடைய தாய்மொழியாக கருதுகிறானோ அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற முயற்சி. அது சமற்கிருதத்தை வெளியேற்றுவது என்பது சமற்கிருதத்தை நீக்குவது என்பது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு என்று பொருள். தனித்தமிழ் இயக்கம் என்பது வெறும் மொழி பாதுகாப்பு அல்ல, அது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு நடவடிக்கை. அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்கு தலைவர்கள் இருந்தார்கள் மறைமலையடிகளாரும் மொழிஞாயிருங்க பாவாணரும் என்று நம்முடைய பாவலர் அவர்கள் சொல்லுகிறார். இனத்துக்கு தலைவர்கள் இருந்தார்கள் என்று அவர் அடையாளப்படுத்துகிற போது பெரியாரை சொல்லுகிற பாவலரேறு ஐயன் திருவள்ளுவனை சொல்லுகிறார். திருவள்ளுவனை ஒரு மொழி அடையாளமாக, ஒரு இலக்கிய அடையாளமாக பாவலரேறு பார்க்கவில்லை. ஒரு இன மீட்சிக்கான அடையாளமாக, ஒரு சமூகத்திற்கான தலைவராக பார்க்கிறார். திருவள்ளுவரை தலைவராக பார்க்கிற ஒரு அறிஞர் பாவலரேறு அவர்கள். தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பில் இருந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், ஆனால் சனாதன எதிர்ப்பிலே உறுதியாக இல்லை. சாதி பெருமையை அவர்கள் குடிப்பெருமை என்று எடுத்துக்கொள்ளலாம் என பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சாதியை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்பது சாதி கட்டமைப்பை தகர்க்கிற ஒரு போராட்டம். மொழி அடிப்படையில் ஒவ்வொருவரும் தமக்கான தேசியத்தை வளர்த்தெடுத்தால் தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது, தெலுங்கர்களுக்கு தெலுங்கு நிலம் இருக்கிறது, கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு கன்னடம் இருக்கிறது, மராத்தியை பேசக்கூடியவர்களுக்கு மராத்திய மாநிலம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் தேசிய இனம் என்கிற அடிப்படையில் தங்களுக்கான தேசத்தை வென்றெடுத்துக் கொள்ள முடியும். சமற்கிருதத்திற்கு அப்படி ஒரு தேசம் உண்டா என்றால் இல்லை. சமற்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் இல்லை என்கிற நிலையில் தான் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்து ராஷ்டிரம் என்று தங்களுக்கான ராஷ்டிரமாக, பிராமண ராஷ்டிரமாக அதை உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். பாவலரேறு அவர்கள் நான் அழைத்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். அந்த நிகழ்வுகளில் அவர் ஆற்றிய உரை, அவரோடு நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது அவர் விளக்கி சொன்ன பல கருத்துக்கள் இன்றைக்கும் என்னை வழிநடத்துகிறது. பாவலரேறு அவர்கள் மொழிக்கான அடையாளம் அல்ல. நம்முடைய மேனாள் அமைச்சர் ராஜா அவர்கள் மிக தெளிவாக அதை எடுத்து விளக்கினார். தோழர் அருள்மொழி அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய நடையில் எப்படி அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதை எடுத்து விளக்கினார். சிலர் மொழி உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள், மொழி பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள். அது இன உணர்வாகவும் இனப்பற்றாகவும் பரிணமிக்கும். ஆனால் சமூக மாற்றத்திற்கான கருத்தியலோடு தொடர்பில்லாமல் இருக்கும், தனிமைப்பட்டு இருப்பார்கள். குடும்பத்தை அரசியல்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுவதில்லை. இது வழக்கமாக நாம் பார்க்கிற ஒன்று. நான் வந்து அமர்ந்ததும் சொல்லாய் வருகிற ஐயா அருளியார் அவர்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். அப்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்த போது சொன்னார், ஐயா அவர்களின் குடும்பத்தில் மொத்தம் 40 உறுப்பினர்கள், 40 பேரும் ஒரே கொள்கையில் ஆளுமை பெற்றிருக்கிறார்கள், இதற்காக முழுமையாக ஐயா வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு அதை சொன்னார். அது 100க்கு 100 உண்மை. குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம், அத்தனை குழந்தைகளுக்கும் யார் என்ன சமூக பிரிவை சார்ந்தவர்கள் என்று வெளியில் யாருக்கும் தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அதை பின்பற்றி பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் என்பதை பேசிய தலைவர்கள் அனைவருமே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், விளக்கியிருக்கிறார்கள். வியப்பிலும் வியப்பு, அவர்களின் குடும்பத்தின் அடுத்தடுத்த தலைமுறையினரும் அதனை பின்பற்றுவதுதான்.
முதல் தலைமுறை மட்டுமல்ல, ஐயா அருளியார் மட்டுமல்ல, அருளியாருடைய மகனும் அருளியாருடைய பேரனும் அதே வழியை பின்பற்றுகிறார்கள், அதே கொள்கையை பின்பற்றுகிறார்கள். தோழர் பொழிலன் மட்டுமல்ல, பொழிலுடைய பிள்ளைகளும் அதை பின்பற்றுகின்றனர். அதே கொள்கை என்பது வெறும் மொழி தூய்மை அல்ல, தனித்தமிழ் அல்ல, ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை இங்கே காண வேண்டும் என்கிற பாவலர் எருவின் கனவை பின்பற்றுவது, அந்த கொள்கையை பின்பற்றுவது. அவர் எப்படிப்பட்ட கனவை கண்டார்? பாவலரேர் அவர்கள் சாதியற்ற சமூக கட்டமைப்பை விரும்பினார். வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு மட்டுமே தமிழ் தேசியமாகாது. கடைசியாக நம்முடைய அன்பு சகோதரர் மேனால் அமைச்சர் அவர்கள் ஐயா அவர்களின் எழுத்தை படித்து நிறைவு செய்தார். இந்தியா இருக்கிற வரை இந்து மதம் இருக்கும். இந்து மதம் என்பதுதான் இந்தியாவாக இருக்கிறது. இந்து மதம் இருக்கிற வரையில் சாதிய ஆதிக்கம் இருக்கும், சாதிய கட்டமைப்பு இருக்கும். சாதிய கட்டமைப்பு இருக்கிற வரையில் பார்ப்பன மேலாதிக்கம் இருக்கும், ஆரிய மேலாதிக்கம் இருக்கும். அதிலிருந்து நம்மால் விடுபட முடியாது. ஆகவே தமிழ்நாடு என்பது ஒரு தனி தேசமாக விடுதலை பெற வேண்டும் என்பது பாவலர் ஐயாவின் கருத்தாக்கமாக இருக்கிறது என்பதை இங்கே எடுத்துரைத்தார். அது பாவலர் அவர்களுடைய கருத்து. அதனால்தான் தமிழ்நாடு விடுதலைப்படையை உருவாக்கிய தமிழரசனை போற்றினார் நம்முடைய ஐயா பாவலர் அவர்கள். அதனால்தான் தமிழீடு விடுதலைக்கான அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றினார் பாவலரேர் ஐயா அவர்கள். மொழி தூய்மை என்பது வெறும் மொழியை காப்பாற்றுகிற முயற்சி அல்ல, இனத்தை காப்பாற்றுகிற மொழி முயற்சி. தமிழில் இருக்கிற இந்தியை, தமிழில் இருக்கிற சமஸ்கிருதத்தை, தமிழில் இருக்கிற ஆங்கில சொற்களை வெளியேற்றிவிட்டு மொழியை தூய்மைப்படுத்துவது என்று பொருள் அல்ல. அந்த தமிழில் கலந்திருக்கிற சமஸ்கிருதம் என்பது சமஸ்கிருத ஆதிக்கத்தை, அந்த சமஸ்கிருத மொழியை எவன் தன்னுடைய தாய்மொழியாக கருதுகிறானோ அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற முயற்சி அது. சமஸ்கிருதத்தை வெளியேற்றுவது என்பது, சமஸ்கிருதத்தை நீக்குவது என்பது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு என்று பொருள். தனித்தமிழ் இயக்கம் என்பது வெறும் மொழி பாதுகாப்பு அல்ல, அது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு நடவடிக்கை. அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தமிழில் பேசுவது, தனித்தமிழில் பேசுவது என்பது வெறும் மொழியை காப்பாற்றுகிற முயற்சி அல்ல, ஒரு இனத்தின் மீதான இன்னொரு இனத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிற முயற்சி அது. அதுதான் தனித்தமிழ் இயக்க நடவடிக்கை. தமிழுக்கு தலைவர்கள் இருந்தார்கள், மறைமலையடிகளாரும் மொழிஞாறு மொழிஞாயிருங்க பாவாணரும் என்று நம்முடைய பாவலர் அவர்கள் சொல்லுகிறார். இனத்துக்கு தலைவர்கள் இருந்தார்கள் என்று அவர் அடையாளப்படுத்துகிற போது பெரியாரை சொல்லுகிற பாவலரேறு ஐயன் திருவள்ளுவனை சொல்லுகிறார். திருவள்ளுவனை ஒரு மொழி அடையாளமாக, ஒரு இலக்கிய அடையாளமாக பாவலரேறு பார்க்கவில்லை. ஒரு இன மீட்சிக்கான அடையாளமாக, ஒரு சமூகத்திற்கான தலைவராக பார்க்கிறார். திருவள்ளுவரை தலைவராக பார்க்கிற ஒரு அறிஞர் பாவலரேறு அவர்கள். பெரியாரை ஒரு இனத்தின் விடுதலைக்கான தலைவராக பார்க்கிற பாவலரேறு அவர்கள் திருவள்ளுவரை அந்த இன விடுதலைக்கான தலைவராக பார்க்கிறார். தமிழுக்கு தலைவர்கள் மறைமலை அடிகளாரும் மொழிஞாயிறு பாவாணரும் என்றால், தமிழ் இனத்தின் தலைவர்கள் பெரியாரும் ஐயன் திருவள்ளுவரும். பெரியாரையும் ஐயன் திருவள்ளுவரையும் ஏன் பாவலரேறு இணைத்து பார்க்கிறார் என்பதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். பெரியார் வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு என்கிற அடிப்படையில் தன்னுடைய அரசியலை முன்வைக்கவில்லை. ஒட்டுமொத்த மனிதகுல விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கிறார், ஆதிக்க எதிர்ப்பை முன்வைக்கிறார். ஐயன் திருவள்ளுவரையும் அப்படித்தான் நம்முடைய பாவலரேறு பார்க்கிறார். இவ்வளவு காலம் எத்தனையோ தமிழறிஞர்கள் எழுதிய எல்லா பொழிப்புரைகளையும் படித்துவிட்டு இவை அனைத்தும் ஆரியம் சார்ந்ததாக இருக்கிறது, இதில் சிறப்பான பொழிப்புரை இல்லை, எனவே நானே எழுதுகிறேன் என்று திருக்குறள் மெய்ப்பொருள் உரை எழுதத் தொடங்கியவர் பாவலரேறு ஐயா அவர்கள். ஆரிய எதிர்ப்பு அல்லது பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு அல்லது வர்ணாசிரம ஆதிக்க எதிர்ப்பு, இதை மையமாக கொண்டதுதான் பாவலரேறுவின் அரசியல்.
ஆகவே தமிழ் தேசியம் என்பது மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல. தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பிலிருந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், ஆனால் சனாதன எதிர்ப்பிலே உறுதியாக இல்லை. சாதி பெருமையை அவர்கள் குடிப்பெருமை என்று எடுத்துக்கொள்ளலாம் என பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சாதியை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்பது சாதி கட்டமைப்பை தகர்க்கிற ஒரு போராட்டம். பாவலரர் அவர்கள் தமிழ் தேசியத்தை சனாதன எதிர்ப்பிலிருந்துதான் பார்க்கிறார். அதனால்தான் குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம், தன் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அதை அவர் தொடங்குகிறார். சனாதன எதிர்ப்பு என்பது இன்றைய ஒரு தேவையாக இருக்கிறது சமூக மாற்றத்திற்கு அல்லது தமிழ் தேசிய எழுச்சிக்கு என்பதை பாவலரின் அரசியலிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மொழி அடிப்படையிலான எந்த எழுச்சியையும் சனாதனம் ஏற்றுக்கொள்ளாது. மொழி அடிப்படையில் ஒவ்வொருவரும் தமக்கான தேசியத்தை வளர்த்தெடுத்தால் தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது, தெலுங்கர்களுக்கு தெலுங்கு நிலம் இருக்கிறது, கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு கன்னடம் இருக்கிறது, மராத்தியை பேசக்கூடியவர்களுக்கு மராத்திய மாநிலம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் தேசிய இனம் என்கிற அடிப்படையில் தங்களுக்கான தேசத்தை வென்றெடுத்து கொள்ள முடியும். சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு தேசம் உண்டா என்றால் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் உண்டா என்றால் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் இல்லை என்கிற நிலையில்தான் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்து ராஷ்டிரம் என்று தங்களுக்கான ராஷ்டிரமாக பிராமண ராஷ்டிரமாக அதை உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்களின் தேசமாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேசத்தையே தங்களின் தேசமாக ஆக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கான ஒரு கோட்பாடாகத்தான் இந்துத்துவா என்கிற அரசியலை முன்வைக்கிறார்கள். அந்த இந்துத்துவா என்பது சைவத்தை விழுங்குகிறது, வைணவத்தை விழுங்குகிறது, எல்லாவற்றையும் விழுங்குகிறது. அது கோல்வாக்கரின் அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலே சைவமும் வீழ்ச்சியடைகிறது, சைவ அரசியலும் வீழ்ச்சியடைகிறது. ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ள அன்பர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சைவமும் அதிலே கரைந்து போகும், வைணவமும் அதிலே கரைந்து போகும், பார்ப்பன ராஷ்டிரம் அமையுமே ஆனால் சனாதன தர்மமே மேலோங்கி நிற்கும். சனாதன தர்மம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பு உறுதிப்படுத்துவதாகும். அதுதான் சனாதன தர்மத்தின் இறுதி இலக்கு. ஆகவே பாவலரீர் அவர்கள் பெரியாரை தலைவராக அடையாளப்படுத்துகிறார் என்றால் பெரியாரின் கனவுதான் பாவலரேருவின் கனவு. மரமிளையடிகளாரும் பாவாணரும் மொழி வழி அரசியலை விதைத்தார்கள். அவருக்கு பின்னால் பாவேந்தர் பெரியார் அரசியலை இணைத்தார். அதை ஒரு தமிழ் தேசிய கோட்பாடாக செழுமைப்படுத்திய பெருமை பாவலரேறு ஐயா அவர்களை சாரும். இது ஒரு பரிணாம வளர்ச்சி. மரமிளையடிகளாரின் காலத்திலிருந்து தொடங்கி மொழி ஞாயிறு பாவாணர் காலத்திலே அது இன்னும் விரிவடைந்து சமஸ்கிருத மயமாதலை எதிர்க்கிற அரசியலாக அது விரிவடைந்து பாவேந்தர் காலத்தில் தமிழ் வளர்த்தலையும் சாதி ஒழிப்பையும் இணையாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற அரசியலாக அது வலுவடைந்து எல்லாவற்றையும் விட இந்திய அரசியல் என்னும் பெயரால் இங்கே நிலைநிறுத்தப்படுகிற சனாதன தர்மம் அதுதான் இன்றைக்கு இந்துத்துவா என்று அழைக்கப்படுகிறது. அந்த இந்துத்துவ அரசியலிலிருந்து ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்று அதற்கு ஒரு அரசியல் விடையாக அவர் தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடாக இயங்க வேண்டும் என்கிற அரசியலை அவர் முன்வைக்கிறார். பாவலரேறு அரசியல் தமிழ் தேசியத்திற்கான முழுமையை விளக்குகிறது. எனவே பாவலரேறின் பிறந்த நாளை இனி வருங்காலங்களில் நாம் தமிழ் தேசிய நாளாகவே, தமிழ் தேசிய எழுச்சி நாளாகவே கடைபிடிப்போம் என்பதை சொல்லி, பாவலரேறு அவர்கள் வெறும் மொழி உணர்வாளர், இன உணர்வாளர் அல்லது தனித்தமிழ் இயக்கத்தை கண்டவர் என்கிற நிலையிலே நாம் சுருக்கி பார்க்காமல் தமிழ் தேசியத்திற்கான முழுமையை இங்கே நமக்கு ஒரு அருட்படையாக வழங்கி சென்றிருக்கிறார் என்கிற புரிதலில் இருந்து அவரை போற்றுவோம். அவர் முன்வைத்த அரசியல் கொள்கை என்பது சனாதன எதிர்ப்பிலிருந்துதான் தமிழ் தேசியம்
இதை நாம் ஆழமாக அழுத்தமாக இளம் தலைமுறையினரிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும். சாதி ஒழிப்பு இல்லாமல், சனாதன எதிர்ப்பு இல்லாமல், ஆரிய எதிர்ப்பு இல்லாமல், தமிழ் தேசியம் என்பதற்கு இடமே இல்லை என்பதுதான் பாவலர் இருவின் அரசியல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.